Welcome to Blue Stars Online Class Account Section. Today we are going to see Unit 12 Final Accounts of Sole Proprietors. The content of the lesson: Introduction to Final Accounts, Closing Entries and Opening Entry, Trading Account, Profit and Loss Account, Balance Sheet, Difference between Trial Balance and Balance Sheet. The business entities raise funds to acquire assets and to meet various expenses for the purpose of carrying the business and earn from that operations. So here first we are going to prepare in the transactions. We are first from these transactions we prepare journal. First we prepare journal, next we prepare ledger. Ledger அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹெட்ஸில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். தட் இஸ் நோன் அஸ் லெட்ஜர். அண்ட் வி ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் தட் லெட்ஜர் விச் ஹெல்ப்ஃபுல் டு ஸ்க்ரூட்டனைஸ் வெதர் த அவர் அக்கௌண்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணோம், அதே மாதிரி லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணோம், நெக்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த ட்ரையல் பேலன்ஸ் ஏன் அதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற அக்கௌண்ட் கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். இதை அதை முடிய போகுது இல்லையா? அது வந்து இதை விட தட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண உடனே அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட் கரெக்டாக செக் பண்ணியிருக்கோம், அதுதான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லை, நம்ம ஏன் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு நோ த ரிசல்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இல்லையா? ரிசல்ட் ஆஃப் த பிஸ்னஸ் என்னத்தோம், நம்ம கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து லாபகரமாக போகுதா, த ரிசல்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், த ரிசல்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது லாபகரமாக இருக்கா, ஒரு பிஸ்னஸோட எய்ம் என்ன, டு ஏர்ன் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ நம்ம பண்ணுற பிஸ்னஸ்ஸு வெதர் இட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஒன்று. ரெண்டாவது, வாட் ஆர்ஸ் அவர் ஃபினான்ஷியல் பொசிஷன், நம்ம பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு தெரியறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ப்ரிப்பேரிங் திஸ் அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்லலாம், டு நோ த ப்ராபர்ட்டி அண்ட் டு ஃபினான்ஷியல் போர்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ். நம்ம ஏன் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, டு நோ த ப்ராபர்ட்டி, வி வாண்ட் டு நோ த ப்ராபர்ட்டி, தட் இஸ் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற ஓனருக்கு அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ஃபார் தட் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபார் தட் வன்லி வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் திஸ் ஃபைனல் அக்கௌண்ட் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். The final account are usually prepared at the end of the accounting period on the base of balance of ledger account shown by the trial balance. The trial, அதாவது நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இல்லையா? இந்த ட்ரையல் பேலன்ஸ் என்னது, லெஜர் பேலன்ஸ் தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும், ஒன்று ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ஒன்று பேலன்ஸ் ஷீட். ஸோ த ஃபினான்ஷியல் த ஃபைனல் அக்கௌண்ட் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங், இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட். இந்த ஃபைனல் அக்கௌண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு இன்க்ளூட் இருக்குது, ஒன்று ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ஒன்று என்னது இட்ஸ் அ பேலன்ஸ் ஷீட், ஒன்று பேலன்ஸ் ஷீட். ஓகே, த பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், எதுக்காக நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று தான், என்ன, டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா? ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னவாக இருக்குது, அது மாதிரி பிஸ்னஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு, நல்லா பண்ணுதா, லாபகரமாக போகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆக்சுவலாக வி ஆர் ப்ரிப்பேரிங் திஸ், தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே இது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது தட் இஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். என்ன, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் சொன்னோம் இல்லையா, இன்கம், அதாவது இது என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு பார்க்கறதுக்காக இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. அதாவது ஒரு ரெவன்யூ வந்துச்சு, ஒரு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், செலவு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கறது தான் நம்ம இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா நார்மல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த நார்மல் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் இங்கே பாருங்கள், ஆல் த நார்மல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட் டு குட்ஸ் டியூரிங் அண்ட் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் டு பி கன்சிடர்ட் ஒன்லி இன் த ரெலவெண்ட் அக்கௌண்ட் பீரியட் அண்ட் நாட் டு த கேரி ஃபார்வர்ட். ஒவ்வொரு வருஷத்தோட செலவும் அந்தந்த வருஷத்துக்கு காமிச்சு லாபம் நஷ்டம் நம்ம கண்டுபிடிச்சிடும்.
அதே அந்த வருஷத்தோட லாபத்தை இன்னொரு வருஷத்துக்கு கேரி ஆன் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போதான் என்ன ஆகும், ஃபினான்ஷியல் பொசிஷன் கம்பேர் பண்ண முடியும். இந்த வருஷத்தை செலவை நம்ம இந்த வருஷம் தான் பார்த்தா தான் இந்த வருஷத்து லாபத்தோடையோ இல்லை இந்த வருஷம் நஷ்டத்தோட பார்க்கும்போது தான் நமக்கு கரெக்டான பொசிஷன் கிடைக்கும். அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா அக்கௌண்ட்டையும் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் லாஸ்ட்டாக கொண்டு போய் போடுவோம், லாஸ்ட்டாக கொண்டு போகிறது இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, வைல் ட்ரான்ஸ்ஃபர்மிங் த ஐட்டம் இட் இஸ் டிசைரபிள் தட் த ரிசல்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் அண்ட் கூட்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆர் கிவன் செப்பரேட்லி. இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பையிங் அண்ட் செல்லிங் இருக்கு இல்லையா, அதோட ரிசல்ட் தனியாகவும் மற்ற எக்ஸ்பென்சஸ் தனியாகவும் காட்டும். ஏன் அப்படி காட்டும் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கி விற்கும்போது அதுக்கு உண்டான செலவுகள் இருக்கும், இதெல்லாம் வந்து காட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதாவது அந்த எக்ஸ்பென்ஸ் இருந்தால் தான் நம்மளால் பிஸ்னஸ் கேரி ஆன் பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் அண்ட் செல்லிங்க்கு உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கறதுக்கும் அது தனியாக, தட் இஸ் பையிங் அண்ட் செல்லிங் பார்க்கறதுக்கு தனியாக ஒரு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக தனியாக அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அதுதான் இந்த இடத்துல இன்கம் ஸ்டேட்மெண்ட் இஸ் டிவைட் இன்ட்டு டூ பார்ட். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், தட் இஸ் என்ன சொல்லியிருக்கோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பார்ட் இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்க ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன காட்டுது, தட் இஸ் பையிங் அண்ட் செல்லிங், இது ரெண்டையும் காட்டுறது ட்ரேடிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் பார்ட் ஷோ த ரிசல்ட் ஆஃப் ஓவரால் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் பார்ட் என்ன காட்டுறது, ஓவரால் பர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. ஓகேவா, ஸோ த செகண்ட் பார்ட் மே ஆல்சோ பி ப்ரெசென்ட் இன் சச் அ மேனர் டு கிவ் த ஆப்ரேட்டிங் ரிசல்ட் அண்ட் ஓவரால் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் செப்பரேட்லி. ஆல் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஐட்டம்ஸ் ரிலேட்டட் டு தி குட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் விச் இஸ் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஆல் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் and indirect income and gains are transferred to profit and loss account along with the next result of net result of the trading account. இன்னொன்று பாருங்கள் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் காட்டுவோம், ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் காட்டுவோம். இன் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும், ஒன்று ஃபஸ்ட் பார்ட்டில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் செகண்ட் பார்ட்டில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் காட்டுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளோசிங் என்ட்ரிஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ட்ரிஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம், லெஜரில் வந்துச்சு, அந்த லெஜர் வந்து ட்ரேடிங் ட்ரையல் பேலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கொண்டு போய் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஒரு என்ட்ரி போட்டால் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது தட் இஸ் நோன் அஸ் க்ளோசிங் என்ட்ரிஸ். பேலன்ஸ் ஆஃப் த நார்மல் அக்கௌண்ட் ஆர் ரிக்வயர்ட் டு பி க்ளோஸ்ட் ஆன் லாஸ்ட் டே ஆஃப் த அக்கௌண்டிங் இயர் டு ஃபெசிலிட்டேட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இல்லையா. இட் இஸ் டன் பை பாசிங் நெசசரி க்ளோசிங் என்ட்ரிஸ் அண்ட் இந்த ஜர்னல் ப்ராப்பரில் சில என்ட்ரிஸ் போடுவோம், இதுதான் க்ளோசிங் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் இருக்குது, பர்ச்சேஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் தான் காட்டுது இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுவோம், பர்ச்சேசஸ் கூட க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆல்வேஸ் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பை ட்ரான்ஸ்ஃபார்மிங் டு த சேல்ஸ் அக்கௌண்ட், இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் கொண்டு போய் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா க்ளோசிங் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறது இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஓப்பனிங் என்ட்ரி. சரி, ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் இருக்குது, இந்த பிஸ்னஸ் கன்சர்னில் க்ளோசிங்காக இருக்க எல்லா விஷயமும் நெக்ஸ்ட் இயருக்கு அது ஓப்பனிங்காக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ க்ளோசிங் இந்த வருஷம் க்ளோசிங்காக இருந்தால் அடுத்த வருஷம் ஓப்பனிங்காக இருக்கும். அப்போது ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் ரன்னிங் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. வேரியஸ் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, தட் இஸ் த பேலன்ஸ் ஆஃப் த வேரியஸ் அக்கௌண்ட் விச் ஆர் நாட் க்ளோஸ் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ஆர் கேரிட் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். இன்ஃபேக்ட் த பேலன்ஸ் அப்பியர் இன் த பேலன்ஸ் ஷீட் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் பிகம் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். இந்த வருஷம் ஸ்டாக் அதாவது எவ்வளோ இருக்கோ எல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம், இது என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷத்துக்கு இதை தான் வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஆகிடும், இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு அடுத்த வருஷத்துக்கு அது ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கும். ஓகே, ஹென்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி அக்கௌண்டிங் இயர், ஒரு அக்கௌண்டிங் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஓப்பனிங் என்ட்ரி போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ லெஜரில் பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் படிச்சிருக்கோம் ஞாபகம் உங்களுக்கு. ஸோ இந்த தான் ஓப்பனிங் என்ட்ரி, போன வருஷம் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அது ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
க்ளோஸ் அதாவது ஃபார்வர்ட் ஆகி முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது, க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதான் அங்கேயே போயிடும். பட் ஃபார்வர்ட் ஆகுது, சில பேலன்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு என்னவா இருக்கும், ஓப்பனிங் பேலன்ஸ் காமிச்சு தான் நம்ம கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஜேர்னல், அதுக்கு ஒரு ஜேர்னல் பாஸ் பண்ணுவோம். அந்த ஜேர்னல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓப்பனிங் என்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த ஜேர்னல் தான் நம்ம ஓப்பனிங் என்ட்ரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நவ் வி ஆர் மூவிங் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். சரி, இவ்வளோ நம்ம ட்ரேடிங் ட்ரேடிங் பண்ணுறோம். என்னது ட்ரேடிங் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், ட்ரேடிங் ரெஃபர்ஸ் டு பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் வித் இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட். ஏன் நம்ம ட்ரேடிங் பண்ணுறாங்க, டு மேக் ப்ராஃபிட் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ட்ரேடிங் அப்படின்னு அர்த்தம் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், குட்ஸை வாங்கோ விற்கோ செய்யறது. எதுக்காக விற்கிறோம், டு மேக் ப்ராஃபிட், தட் இஸ் நோன் அஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட். இதில் இது பார்த்தீங்கன்னா, த ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் அ நார்மல் அக்கௌண்ட் விச் ஷோஸ் த ரிசல்ட் ஆஃப் த பிஸ்னஸ், ரிசல்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ் ஃபார் அண்ட் அக்கௌண்டிங் பீரியட். ஒரு அக்கௌண்டிங் பீரியடில் பையிங் அண்ட் செல்லிங்னால வர என்ன ரிசல்ட்டோ அதை தான் காட்டுறது ட்ரேடிங்கில். ஸோ இன்னொன்று, த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஷோஸ் த ரிசல்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், ஒரு பொருள் வாங்க விற்கும்போது அதில் வர லாப நஷ்டம் தான் காட்டுறது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள், த ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் ப்ரிஃபர் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெவன்யூ ஃப்ரம் சேல் அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ். ரெவன்யூ ஃப்ரம் சேல் அர்த்தம் அந்த பொருள் விற்கும் போது நமக்கு வர லாபம், அதே மாதிரி அதுக்கு தேவையான செலவுகள். ஓகேவா, ஸோ டைரக்ட் காஸ்ட் இன்க்ளூட் த ப்ரைஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ், பர்ச்சேஸ் அண்ட் ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் இன்கர்ட் டு பிரிங் த குட்ஸ் டு பிஸ்னஸ் ப்ரமிசஸ் ஆர் குடோன் அண்ட் டு மேக் தைஸ் ரெடி ஃபார் யூஸ். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அந்த வாங்கின பொருளை பிஸ்னஸ் ப்ரமிசஸ் கொண்டு வரத்துக்கு எவ்வளோ தேவையான செலவுகள் ஆகுதோ அதையும் அந்த பிஸ்னஸ் இந்த வருமானத்தை சேல்ஸ் பண்ணும்போது என்ன லாபம் என்ன பணமோ அதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும் இந்த ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஃப் த அமௌண்ட் ஆஃப் சேல் எக்ஸிட் த காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட், த டிஃபரன்ஸ் இஸ் கிராஸ் ப்ராஃபிட். த அமௌண்ட் ஆஃப் சேல், சேல் அதிகமாக இருந்தது, காஸ்ட் ஆஃப் குட் சோல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது என்னது லாபம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம், பட் சேல்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பச்சை அந்த பொருள், ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குறது போது வாங்கிட்டு நம்ம குடோன் கொண்டு வரத்துக்கு நமக்கு ஒரு 900 ருபீஸ் செலவாச்சு அப்படின்னா, தட் இஸ் 1000 ருபீஸ் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 100 ருபீஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராஃபிட். சேல் சேல்ஸ்க்கும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் ஆல் டிஃபரன்ஸ் பார்க்குறது தான் நம்ம இங்கே கிராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன் த அதர் ஹேண்ட், the excess of cost of goods sold over the amount of sales result in gross loss. அதே மாதிரி இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும், லாஸாக இருக்கும். ஓகே, நீட் ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் த சைல்ட் பேலன்ஸ், சாரி ட்ரேடிங் அக்கௌண்ட். ஒய் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த ட்ரேடிங் அக்கௌண்ட், நம்ம ஏன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒன்று ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம பண்ணுற பிஸ்னஸ் லாபமாக இருக்கா, கிராஸ் ப்ராஃபிட் இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் அது கிராஸ் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரொவைட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சேஃப் காட் அகெயின்ஸ்ட் த பாசிபிள் லாசஸ் அப்படின்னு அர்த்தம். போன வருஷம் ரேஷியோ, போன வருஷம் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்துருப்பாங்க, அதேமாதிரி இந்த வருஷம் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் என்னது பிஸ்னஸ் வந்து எந்த பக்கம் போகுது, தட் இஸ் மூவ் டுவர்ட்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி லாஸில் போச்சு அப்படின்னா அதை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கன்சர்ன்லேயும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் இருக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸில் உற்பத்தி செலவு, அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த பொருள் உற்பத்தி செய்யறதுக்கோ இந்த மாதிரி வரும்போது அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதாவது அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருள் ஒரு பிஸ்னஸ் கன்சர்னுக்குள்ளே வர வரைக்கும் என்னென்ன செலவுகள் இருக்கோ அதெல்லாம் பிஸ்னஸ் வந்து இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், டைரக்ட் இன்கம் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஒரு இன்கமுக்கும் எக்ஸ்பென்சஸும் பார்க்குறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அர்த்தம் ஒரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கு உற்பத்தியாக இருக்கலாம், இல்லை வந்து சேல்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து பிஸ்னஸ் கன்சர்ன் பர்ச்சேஸ் பண்ணி கன்சர்ன் வரைக்கும் வரத்துக்கு என்னென்ன செலவுகள் ஆகுதோ அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்.
அதே மாதிரி இன்கம் அப்படிங்கும்போது என்ன இருக்கும் மெயினாக சேல்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் பார்க்கறது தான் நம்ம இந்த இன்ஃபார் டிஃபென்ஸ் பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் ஆகுது அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். தே ரெக்கார்டட் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட். எங்கே எழுதும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எழுதும். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆல்சோ ஷோஸ் சேல்ஸ் ரெவென்யூ விச் இஸ் டைரக்ட் இன்கம். ஸோ சேல்ஸ் ரெவென்யூ காட்டும். வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சச் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் ரெவென்யூ கேன் பி கேல்குலேட்டட் அண்ட் கம்பேர்ட் வித் த சிமிலர் ரேஷியோஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். தஸ் இட் எனேபிள் த மேனேஜ்மெண்ட் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது என்ன பண்ணும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டு சைட் இருக்கும் இல்லையா, டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் இருக்கும். ஸோ இதில் டெபிட் சைடில் என்னென்ன எழுத போகிறோம், ஒன்று பாருங்க, ஐட்டம் ஷோன் ஆன் தி டெபிட் சைட் ஆஃப் தி ட்ரேடிங் அக்கௌண்ட். ஒன்று ஓப்பனிங் ஸ்டாக், நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் டயட் எக்ஸ்பென்சஸ். டயட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் கேரிட் இன்வர்ட் ஆர் ஃப்ரைட் இன்வர்ட், வேஜஸ் டாக் சார்ஜஸ் ஓர் ட்ரிக் இம்போர்ட் டியூட்டி லாயல்ட்டி கேஸ் கோல் கேஸ் ஃபியூவல் அண்ட் பவர் அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர். இதெல்லாம் எங்கே வரும், டெபிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். இதுதான் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த க்ளோசிங் அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இதில் என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சைட் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஆஃப் த டூ சைட் ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட் இண்டிகேட் எய்தர் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். ஒன்று கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லைன்னா கிராஸ் லாஸாக இருக்கும். இஃப் த டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைட் இஸ் மோர் த டிஃப்ரென்ஸ் ரெப்ரசன்ட் கிராஸ் ப்ராஃபிட் தட் இஸ் கிரெடிட் சைடு அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி டெபிட் சைடு அதிகமாக இருந்தால் அது என்னவாக இருக்கும், இட்ஸ் அ லாஸாக இருக்கும். த கிராஸ் லாஸ் த கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே ரெண்டாக பார்த்துருக்கோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸும் படித்தோம். ஸோ ட்ரேடிங்கில் வர லாபமோ நஷ்டத்தை எங்கே மாற்றோம் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே.